Hello friends, vanakkam. இதுக்கு முன்னாடி என்னோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வீடியோஸ்ல தொப்பை எப்படி குறைக்கலாம் சொல்லப்பமா, மூட்டு வலி முதுகு வலி இருந்தா எப்படி நீங்களே அதை சரி பண்ணிக்க முடியும், ஒரு ஃபுல் பாடி வார்ம் அப் புரோட்டீன் என்ன அப்படினு சொல்லி 12 வீடியோஸ் இது வரைக்கும் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க பார்க்கலனா மறக்காம பார்த்து சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா, உங்களுக்கு வெஜிடபிள் சாலட்ஸ் பிடிக்காதா, அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு தான். வாங்க பார்க்கலாம். ஒரு வெஜிடபிள் சாலட் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். வெஜிடபிள்ஸில் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. அது நம்ம கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு கான்ஸ்டிபேஷனும் இல்லாமல் பார்த்துக்கும் உடம்பை. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளை யங்காகவும் வச்சுக்கும், ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும், வியாதி எதுவும் வராமல். சின்ன வயசுலலாம் நம்ம ஸ்கூலில் படிக்கிறச்சே பசங்களெல்லாம் ஒவ்வொரு காய்கறி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஜஸ்ட் அதை ஒரு கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மிளகு போட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க பிளேட்டில். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஆனால் அதையே இப்போ நம்ம வீட்டில் பண்ணி சாப்பிட்லான்னு பார்த்தா ஏனோ பிடிக்கல, நிறைய சாப்பிட முடியல. நிறைய சாப்பிட்டாலும் கொஞ்ச நேரத்தில் பசிக்குதோ, வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் சாப்பிடணுமோ அப்படின்னு சொல்லி கிரேவிங்கில் விட்டு அதை ஒரு நல்ல ஹேபிட்டாக கல்டிவேட் பண்ணிக்க முடியல நிறைய பேரால். இதே பிரச்சனை எனக்கும் இருந்தது. நாம் வேறு அன்ஹெல்த்தியாக ஏதாவது ஹெவியான கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட் சாப்பிட்றதுக்கு பதிலாக இதே வெஜிடபிள்ஸை லைட்டாக ஒரு ட்வீக் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்னு ஒரு ஸ்டாண்டர்ட் லிஸ்ட்டு கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் காய்கறி பிடிக்குமோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்னுடைய வீடியோவில் இந்த காய்கறியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேப்சிகம், பேபிகார்ன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயத்தாள், ஆலிவ்ஸ், ப்ராக்கலி, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி, பன்னீர், புதினா, பச்சடிக்கீரை அதாவது லெட்டூஸ்ன்னு சொல்லுவோம், எலுமிச்சம்பழம், உப்பு, மிளகு பொடி, பாதாம், கரம் மசாலா, மஞ்சள் பொடி. முதல்ல நாம் எல்லா காய்கறியும் ரெடி பண்ணிடலாம். முதல்ல 2 வெங்காயம் எடுத்து தோலை உரிச்சிட்டு கொஞ்சம் பெருசாக இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 2 கேரட் எடுத்துக்கோங்க. எட்ஜஸ் எல்லாம் வெட்டிடலாம். அதுக்கப்புறம் நல்லா தோலை சீவிட்டு இதையும் நாம் கட் பண்ணி வைக்கணும். உங்களுக்கு கேரட் எப்படி சாப்பிட பிடிக்குமோ அந்த வாக்கிலேயே நீங்கள் கேரட்டை கட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி போட போகிறேன். ரவுண்டாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அடுத்து நாம் உருளைக்கிழங்கு தோலையும் சீவிட்டு கட் பண்ணணும். ஆனால் இதில் கொஞ்சம் திக்கான ஸ்லைஸ் உருளைக்கிழங்கு மாதிரி நாம் கட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான சைஸில் நீங்கள் கட் பண்ணுங்கள். அடுத்து 2 குடமிளகா எடுத்துக்கோங்க, கேப்சிகம். இப்போ இது 2 கலரில் இருந்தால் சாலட் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இதை சின்னதாக நாம் கட் பண்ணியாச்சு. எங்கிட்ட கொஞ்சம் பீன்ஸ் தான் இருந்தது, ஆனால் அந்த பீன்ஸை எடுத்து இந்த மாதிரி நீட் வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பேபிகார்னையும் கட் பண்ணியாச்சு நாம். பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி இந்த அளவில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயத்தாளிப்பு எடுத்து அதையும் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாலட் லீவ்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சடி கீரை அதாவது லெட்டூஸு, அது இல்லாததுனால நான் சும்மா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் புதினா இலைகள் எடுத்திருக்கேன். அடுத்து ஆலிவ்ஸ் எடுத்திருக்கேன். ஆலிவ்ஸையும் ஸ்லைஸ்டு ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் முதல்ல இந்த சாலட் பண்ணுறச்சே தக்காளி போடாதீங்க. நான் எனக்கு தக்காளி வேணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் தக்காளி போட்டிருக்கேன். அடுத்து பன்னீர் எடுத்து பன்னீரையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நாம் காய்கறி அப்படியே ராவாக சாப்பிட்றதுக்கும் கொதிக்க வச்சு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் தெரியும். நம்ம கொதிக்க வைக்கிறச்சே அதில் இருக்கிற நியூட்ரியன்ட்ஸ் போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய படிச்சிருக்கோம். அதே சமயம் ஃபுல்லாக கொதிக்க வைக்காமல் கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கிறதுனால உங்களுக்கு பெரிய லாஸ் கிடையாது. ஒரு 15-20% நியூட்ரியன்ட்ஸ் லாஸ் இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஹை கேலரி ஃபுட் அவாய்ட் பண்ணணும், நீங்கள் ஒரு வெயிட் ரிடக்ஷன் பிளான் பண்ணுறீங்க, இல்லை இன்றைக்கி வயிறு ரொம்ப ஹெவியாக இருக்குது வேறு எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் கேலரி கான்ஷியஸாக கொஞ்சோண்டு எண்ணெய் விடுறது, இல்லை கொஞ்சம் பாட் பாயிலிங் பண்ணுறதுலாம் தப்பே கிடையாது. இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்ச்சு நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப லைட்டாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. சில காய்கறிகள் மட்டும் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸ் காலிஃப்ளவர் பட்டாணி இதை மட்டும் ஒரு பாத்திரத்தில் மஞ்சள் பொடி உப்பு போட்டு கொதிக்க வைங்க. இப்போ ஒரு வாணலில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுடுங்க. புதினா பேபிகார்னையும் சேர்த்துடலாம். இன்னொரு பாத்திரத்தில் நாம் கொதிக்க வச்சுருக்கோம் சில காய்கறியை, அது அப்படியே இருக்கட்டும், கொதிச்சுட்டு இருக்கட்டும். உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. சுவையை கொஞ்சம் கூட்டுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மிளகு பொடி யூஸ் பண்ணலாம், கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லை மேகி மசாலா பவுடர் யூஸ் பண்ணலாம். அது வேறு வேறு காம்பினேஷன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதையும் சேர்த்துடுங்க. தேவைன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுடுங்க. மிச்சம் இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் இப்போ நாம் இதில் சேர்க்க போகிறோம். ஒரு பெரிய வாணல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த காய்கறியெல்லாம் வதங்கட்டும். அப்படி இல்லை சின்ன பாத்திரம்னா அதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் லைட்டாக வேக வைக்கிறதுக்கு அதை மூடியும் வைக்கலாம். அடுத்து பன்னீரில் கொஞ்சம் உப்பை சேர்த்துட்டு வாணலில் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. அதையும் இந்த சாலடில் எடுத்துன்னு வந்து சேர்த்துடலாம். நாம் பாதி வதங்கின மாதிரி பாதி வெந்த மாதிரி இருக்கும் இந்த காய்கறிலாம், அந்த நேரத்தில் எடுத்துடணும். நீங்கள் இப்போ ஒரு சுவையான சாலடு, வெஜிடபிள் சாலட் தயார். இதை நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க, சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் முட்டை சாப்பிட்ற ஆளாக இருந்தால் பொடி மாஸ் மாதிரி பண்ணி இதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் பண்ணலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் பண்ணிடலாம். இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஃபுல் டேவே உங்களுக்கு வந்து பசிக்காத அளவுக்கு ஃபுல் எனர்ஜியோட ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பீங்க. பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சி போயிடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய மெத்தட் ஆஃப் குக்கிங்கில் வேறு ஏதாவது ட்வீக்ஸ் பண்ணிங்கனாலும் கமெண்ட்டில் மறக்காமல் எழுதுங்க. Don't forget to give your feedback about this video in the comment section below. Subscribe to my channel and click on the bell icon to get instant notification of my new videos. Thanks for watching.